தெரியும். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் போனாலும் அவ்வளோ கிராண்டாக இருக்கும், ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ். நான் வந்து எவ்வளோ படம்லாம் பண்ணியிருக்கேன், டைரக்ட் பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஷூட்டிங்லாம் முடிச்சு வீட்டுக்கு போனால் நல்லா தூங்குவேன். இந்த படம் ஷூட்டிங் போனால் என் பொண்டாடி வச்சு இப்படியே கைகாலெலாம் கொஞ்சம் அமுத்தி விடுவோம், உடம்பெல்லாம் வலிக்குதுங்கிற மாதிரி அவ்வளோ ப்ரெஷர். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அவர் எடுக்கிற விஷயங்கள், அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே. இவர் வம்சி சொல்லிகிட்டு இருந்தார், இல்லை புருவத்தெல்லாம் ஆட்ட சொன்னார், இப்படி பண்ண வரைக்கும் விட மாட்டேங்கிறாருன்ட்டு. எங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற உங்களுக்காச்சும் பரவாயில்ல, இத்தனை படம் பண்ணிட்டு நான் அந்த ஒரு முடி, அந்த முடி பாருங்கள், ஒவ்வொரு முடியும் வந்து ஒவ்வொரு ஷாட்டுக்கு வந்து அவர் டிசைன் பண்ணி விடுவார். ஒரு முடி விலகுனா ஒன் மோர், அந்த கையில் வந்து கொஞ்சம் சட்டை கொஞ்சம் முன்ன இருந்துச்சுன்னா அதுக்கு ஒன் மோர். ஒவ்வொரு இந்த படத்தை பொறுத்தவரை தலை அஜித் ஒரு படத்தில் பேசியிருப்பார், ஒவ்வொரு வினாடி நான் செதுக்கினதுங்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும் தோரசா செதுக்கினது. அதில் வந்துக்கிற இந்த விஷயத்தை படத்தில் ஏதாச்சும் நல்லதாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயம் வந்திருந்தால் அது தோற அந்த பெருமை தோரசாருக்கு தான் சேரும். ஒருவேளை ஏதாச்சும் விஷயம் ஒருவேளை பிடிக்காமல் போயிருந்தால் அவர் சொன்னதை நாங்கள் சரியாக பண்ணாமல் போயிருக்கலாம், அதனால் அந்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சினிமா மேலே ஒரு பேஷன், வெறி. அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்கிற வார்த்தை வெறி தான். பாவம் அவர், இவர் சொன்னார் சார் வந்து மிதித்தேன் அப்படின்லான்ட்டு. என்ன ப்ராப்ளம்னா இந்த படத்தில் ஃபைட்டு, நான் நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு தான் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கேன். ஃபைட் பண்ணும்போது எதிரில் ஃபைட்டாக இருக்கலாம், ஆர்ட் சக நடிகர்களாக இருக்கலாம், மேலே படாமல் டச் பண்ணாமல் தான் நான் ஃபைட் பண்ணுவோம், பொதுவாக எல்லாருமே இப்படி தான் பண்ணுவோம். பட் துரசாருக்கு வந்து அந்த ரியாலிட்டி வேணும், தலைவா வெறி தலைவா வெறி வெறிம்பார். ஒரு ஸ்டேஜில் ஃபைட்டை சேர்ந்த கெஞ்சுவாங்க, சார் உண்மையாகவே அடிச்சிருங்க சார், இல்லைனா அவர் அது வரைக்கும் விட மாட்டார், எத்தனை தடவை நாங்கள் போய் விழுகிறதும்பாங்க. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் அவரெல்லாம் கொஞ்சம் அடிபட்டுருச்சு, எல்லாம் துரசாரோட வெறி தான் அதுக்கெல்லாம் காரணம். தலைநகரம் 2 ரொம்ப 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 ஒரு இன்டென்ஸான ஒரு நல்ல ஒரு சீரியஸான படம். ஏன்னா இப்போ சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நிறைய பேர் கேட்டாங்க தலைநகரம் 1 வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது வந்து காமெடின்ட்டு. பட் இப்போ வந்து மாறுது, சினிமாங்கிறது மாறிட்டுருக்கு. நம்ம என்ன ஒரு கண்டென்ட் எடுக்கிறோமோ அதை நோக்கி படம் போனாலே போதும், அந்த எங்கேயுமே டைவர்ஷன் இல்லாமல் ஒரு சாங்காகவோ இல்லை காமெடிக்குன்னு தனியாக ஒரு வைக்காமல் அந்த படத்தை இன்டென்ஸாக கொண்டு போனால் அது வெற்றி பெறுங்கிறதுக்கு சமயத்தில் வந்து பல படங்கள் உதாரணமாக இருக்குது. அந்த வகையில் வந்து கண்டிப்பாக தலைநகரம் 2 படம் பிகினிங் டு எண்டு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா நான் அந்த கதையை வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து லைனாக சொன்னார் துரை சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதாவது சம்மந்தம் இல்லாமல் ஒரு 4 கேங்ஸ்டர்ஸ், சம்மந்தம் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பழைய ரவுடி, இவன் வாழ்க்கையில் எப்படி இவன் 4 பேர் கொடுக்குறாங்கன்ற அந்த 4 பேரில் என்ன விஷயம்னா நிறைய பேர் நான் சந்திக்கவே இல்லை படத்தில், அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தார். அதே மாதிரி அவரோட கான்ஃபிடன்ஸ் இந்த படத்தோட வெற்றியில், ஏன்னா படத்தில் அப்பப்போ நான் என்னோட ஒரு மனைவி கேரக்டர் பற்றி பேசுவேன். ஸோ அது ஃப்ளாஷ்பேக்லாம் இருந்துச்சு இருக்குது, சரி ஷூட் பண்ணுவார் அதுக்கு ஒரு பெரிய ஹீரோயின் வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன்னா திடீர்னு ஒரு நாள் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சுனாரு, என்ன சார் முடிஞ்சிருச்சு அந்த ஃப்ளாஷ்பேக் தலைவர் அந்த செகண்ட் பார்ட்டுக்குனாரு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படத்தோட வெற்றியில் அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது, அவர் கூட ட்ராவல் பண்ண அவர் கூட இணைந்து பயணிச்ச எனக்கும் அந்த நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. ஸோ தலைநகரம் 2 வந்து எனக்கு அந்த அரண்மனை மாதிரி, தலைநகரம் 2, 3, 4 துரைசா டைரக்ஷனில் போகணுன்ட்டு அடிக்கடி அவர் சொல்லுவார் எங்கிட்ட, நீங்கள் கும்புற முருகனும் நான் கும்புற அல்லாஹ் துணை பண்ணுவாங்கட்டு, அவங்கள வேண்டி வணங்கிக்கிறேன். அப்புறம் இந்த படத்துக்கு வந்து சரி இங்கே சுப்புலட்சுமி மூவிஸ் திரு விவேகானந்தர் சார் வாங்கியிருக்காரு, ஒரு சீனியர் மோஸ்ட், இன்றைக்கி தான் சந்தித்தேன், ஒரு சீனியர் மோஸ்ட் தயாரிப்பாளர் விநியோகஸ்தர், பெரிய வியாபாரத்தில் கொடி நாட்டினவர், அவருக்கு இந்த படம் பெரிய வெற்றி அமைஞ்சு இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் வந்து வாங்கி பல பேருக்கு வாழ்வு அளிக்கணும்ட்டு கேட்டுக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான மென்ஷன் திரு மது, நண்பனுடையான் படைக்கஞ்சான்ங்கிற மாதிரி வந்து துரை சார் எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாமே வாட்ச் வாட்ச் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதுவே எனக்கு பயமாக இருக்கு, கடைசியாக பேச சொல்கிறதுல ஒரு பெரிய மைனஸ் இருக்கு. இவனும் இப்போ தான் இவன் பேச வரானா, இவன் எவ்வளோ பேச போகிறான்னு தெரில, அழுவானா இது பண்ணுவானான்னு ஒரு பயம் இருக்கும். தயவு செய்து பயப்படாதீங்க, ஸ்டார்டன் ஸ்வீட்டை முடிச்சிடறேன். நான் இதில் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி 23 இயர்ஸாக வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் பீங் எ டைரக்டராக. ஆனால் ஃபர்ஸ்ட் படம் நான் பண்ணும்போது நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராகவே யார்ட்டையும் ஒர்க் பண்ணல. 2000 வந்து முகவரி ரிலீஸ் ஆச்சு, அஜித் வச்சு எடுத்தோம். அந்த படத்துக்கு முன்னாடியே விவேக் சார் வந்து எனக்கு வந்து ப்ரொடியூசராக கிடைச்சார். அப்போ நான் வந்து போய் அவட்ட கதை சொன்னேன்,
அப்பெல்லாம் வந்து நீங்க யார்ட்ட அசிஸ்டண்டா இருக்கீங்க, யார்ட்ட அசோசியேட்டா இருக்கீங்க, கோ டைரக்டரா இருக்கீங்களா கேட்பாங்க. அதெல்லாம் இருந்து ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் டைரக்டரா ஆக முடியும். ஆனா சார் வந்து ஒரு நாள் கூட என்கிட்ட கேட்டதில்லை, ஏ உனக்கு டைரக்ஷன் பண்ண தெரியுமாயான்னு கேட்கல. நான் ஒவ்வொரு நாளும் ஏதாவது கேட்பாரா, அதுக்கு எப்படி பதில் சொல்ல நினைச்சிட்டே இருப்பேன், ஆனா சார் கேட்கவே இல்லை. முரளி சார் வந்து அப்போ பீக்காக இருந்தார், முரளிகிட்ட போய் நாங்கள் போய் ஸ்கிரிப்ட் சொன்னோம், முரளி சார் வந்து ரொம்ப ரசித்தார், அவரும் அதை பற்றி கேட்கவே இல்லை. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் என் மேலே அவ்வளோ ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ஒரு கிடைச்ச முதல் ப்ரொடியூசர் அவர், அவரை வந்து இப்போ இந்த படத்தை வாங்கியிருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் என்னை டைரக்டராக அறிமுகப்படுத்தினது எஸ் எஸ் சக்கரவர்த்தி சார். அவர் சக்கரவர்த்தி சார் வந்து எனக்கு மட்டும் முகவரி கொடுக்கல, இன்னைக்கு தலா அஜித் வந்து இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்காருன்னா அவர் எடுத்த நிறைய படங்கள், அவர் வந்து அந்த சினிமா மேல் வச்சுருந்த பேஷனான ஒரு 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 ப்ரொடியூசர் அவர். அவர் வந்து இப்போ அவர் அவருக்காக அவர் அவர் அவரோட மிகப்பெரிய பங்களிப்பு தான் இன்னைக்கு அஜித்தோட இவ்வளோ பெரிய வளர்ச்சியும் கூட ஒரு காரணம் கூட சொல்லலாம் கண்டிப்பாக. அப்புறம் தலைநகரம் 2, இந்த படம் வந்து இந்த படத்தோட 4 pillars அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பில்லர் வந்து என்னுடைய அன்பு தம்பி பிரபாகரன். தம்பியுடையான் படைக்கஞ்சான் மாதிரி அவன் ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்பான் ஒரு விஷயம், என்னண்ணே இது பண்ணியிருந்தா வித்தரலாமாண்ணே.